வணக்கம், நான் கார்த்தி பேசுறேன், நெல்லை அகாடமியிலிருந்து. இப்ப நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து, இந்த நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்ன பார்க்க போறோம், தேசிய மறுமலர்ச்சி எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலயும் 19வது நூற்றாண்டுல ஏற்பட்ட சீர்திருத்த இயக்கங்களை பத்தி என்ன செய்ய போறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீர்திருத்த இயக்கங்கள், இந்திய சீர்திருத்த இயக்கங்களை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. 19வது நூற்றாண்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்கள், ஒன்னு வந்து என்னது சீர்திருத்த இயக்கம்னே ஒன்னா பிரிப்பாங்க, இன்னொன்னு மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதுல சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனா சமாஜம், இதெல்லாம் சீர்திருத்த இயக்கத்துல வரும். மீட்பு இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட ஆரிய சமாஜம். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகானந்தருடைய ராமகிருஷ்ணா மிஷன். அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம ஞான சபை, மூணாவதா எடுத்துக்கிட்டா பிரம்ம ஞான சபை. இந்த பிரம்ம ஞான சபையை பத்தி தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். பிரம்ம ஞான சபை இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரூப் ஃபோர், குரூப் டூ எக்ஸாம், குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே இந்த சிலபஸ் என்னது உண்டு, நீங்க படிச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? குரூப் டூ, குரூப் ஃபோர், அடுத்த அப்கமிங் கால்ஃபர்ல அதான் வரப்போகுது. தெளிவா டைமை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எல்லாத்தையும் என்ன செய்யணும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பிரம்ம ஞான சபை, தியாசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற அந்த பிரம்ம ஞான சபை எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, 1875 ராமகிருஷ்ணா மிஷனும் 1875 தான் சரிங்களா. 1875 ஆரம்பிக்கப்பட்ட பிரம்ம ஞான சபை எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா, 1875 ஆரம்பிக்கப்பட்டதான் பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற. ஆரம்பித்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெலினா பெட்ரோவ்னா பிளாஸ்கி அப்படிங்கிற சரிங்களா, மேடம் பிளவாஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆல்காட் அப்படிங்கிறவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் என்ன செஞ்சாங்க, நியூயார்க் நகர்ல இந்த பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்டது 1875. பிளவாஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரால் உருவாக்கப்பட்டதான் வந்து பிரம்ம ஞான சபை. எந்த வருஷம், 1875. 1875 இத தியோசோபிக்கல் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தியோஸ் சோபஸ் அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க வார்த்தைகளை இணைத்து தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அழைச்சாங்க. இதை தியோஸ் சோபஸ், ரெண்டுமே கிரேக்க சொல்லு. தியோஸ் அப்படின்னா கடவுள்னு பேரு, சோபஸ் அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள். தியோஸ் அப்படின்னா என்னது, கடவுள். சோபஸ் அப்படின்னா என்னது, அறிவு அப்படின்னு என்னது பொருள், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னது பேஸ், இந்த பேஸ் தெரியாம நினைச்சுடாது, படிச்சிடக்கூடாது, இதை ஃபுல்லா நினைச்சுங்க படிச்சுக்கோங்க. 1875 பிரம்ம ஞான சபை, 1875 நியூயார்க் நகர்ல அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? மேடம் பிளாவாஸ்கி அம்மையாரும் கர்னல் ஆல்காட்டும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க தியோசோபிக்கல் சொசைட்டி. தியோஸ் சோபஸ் அப்படிங்கிறது கிரேக்க சொல்லு. தியோஸ் அப்படின்னா கடவுள், சோபஸ் அப்படின்னா என்னது அறிவு, சோபஸ் அப்படின்னா என்னது அறிவு. இந்த இதுக்கான பொருள் ரெண்டையும் சேர்த்த பொருள் என்ன, கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக சரிங்களா, கடவுள் அறிவு மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக தான் இந்த அமைப்பு என்னது தொடங்கப்பட்டது. 1879 இவங்க என்ன செய்யறாங்க, யாரு மேடம் பிளாஸ்கியும் யாரும் கர்னல் ஆல்காட்டும் இந்தியா வராங்க. 1882 இதோடைய தலைமையிடம், 1882 இதோட தலைமையிடம் எங்க, சென்னை அடையாருக்கு மாத்துறாங்க. நல்லா புரிஞ்சு, சென்னை அடையாருக்கு மாத்துறாங்க. 1875 நியூயார்க்ல தொடங்கப்பட்ட பிரம்ம ஞான சபை 1882 எங்க தொடங்குறாங்க, அடையார்ல அதோட தலைமையிடத்தை மாத்துறாங்க. நியூயார்க்ல இருந்து தலைமையிடத்தை எங்க மாத்துறாங்க, அடையாருக்கு மாத்துறாங்க. நியூயார்க்ல இருந்து அடையாருக்கு என்ன செய்யறாங்க, தலைமையிடத்தை என்ன செய்யறாங்க, மாத்துறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது ரொம்ப முக்கியம். இதை படிச்சு வச்சுக்கணும். நியூயார்க்ல இருந்து எங்க மாத்துறாங்க, நியூயார்க்ல இருந்து தலைமையிடத்தை சென்னையில அடையாருக்கு மாத்துறாங்க. சென்னையில என்னது அடையாருக்கு மாத்துறாங்க அப்படி தெரிஞ்சு. எந்த வருடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1882 1875 நிறுவப்பட்டு 82 இந்தியாவுக்கு வருது தியோசபிக்கல் சொசைட்டி சரிங்களா. இவங்களுடைய இவங்களுடைய இவங்க என்ன பண்ணாங்க இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பிரம்ம ஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை
குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதையை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. இந்தியாவில் பௌத்த மதம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றியது எதுன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம சமாஜ் என்னது பிரம்ம ஞான சபைதான். புத்த மதம் புத்துயிர் பெறுவதற்கு முக்கிய காரணமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம ஞான சபை. தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னது புத்த மதம் புத்துயிர் பெறுவதற்கு. புத்த நாள் ஒன்று தான், பௌத்த நாள் ஒன்று தான். ஓகேவா, புத்த நாள் ஒன்று தான், பௌத்த நாள் என்னது ஒன்று தான். அப்படின்னா அது என்ன இதில் எப்படி வேற இருக்கேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, டைப் வேற ஒன்று பண்ணியிருக்காங்க, சொல்றது வேற ஒன்று சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரெண்டும் என்னது ஒன்று தான் அப்படிங்கிறதான் நினைச்சுறேன் சொல்லுறேன். 1800 இப்ப திடீர்னு அன்னிபெசன்ட் அம்மையாருக்குள்ள போறேன்னா, அன்னிபெசன்ட் அம்மையாருடைய வருகைக்கு பின்னு தான் இந்த பிரம்ம ஞான சபை மிக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. யாருடைய வருகைக்கு பின்னு? அன்னிபெசன்ட் அம்மையாருடைய வருகைக்கு பின்னு. அன்னிபெசன்ட் அம்மையாருடைய வருகைக்கு பின்னு தான் புத்த எனது பிரம்ம ஞான சபை மிக பெரிய அளவுக்கு வெற்றி அடையுது. இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் 1847 அயர்லாந்துல பிறக்காங்க. அந்த அம்மையார் 1847 அயர்லாந்துல பிறக்காங்க. அங்கே திருமணம் முடியுது, இவங்க ரெண்டு குழந்தை பிறக்கு. குழந்தை பிறந்ததுல ஒரு குழந்தை ரொம்ப நோயில என்ன செய்யுது, ரொம்ப வாடுது. கணவர் வந்து என்ன பண்றாரு, சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு போய் இவரை ரொம்ப தொந்தரவு பண்றாரு. வீட்டை விட்டு பிரிஞ்சு கணவரை விவாகரத்து வாங்கி என்ன பண்றாங்க, நியூயார்க் வராங்க. நியூயார்க்ல பிரம்மஞான சபையில உறுப்பினர் ஆகிறாங்க. அப்படி உறுப்பினரான அந்த அம்மையார் 1893 இந்தியாவுக்கு வராங்க. 1893 இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்க, வராங்க. நீங்க அன்னிபெசன்ட் அம்மையார் அம்மையார் வந்து என்னது அன்னை தெரசா மாதிரி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அன்னிபெசன்ட் அம்மையார் அன்னை தெரசாக்கெல்லாம் கல்யாணம் முடியல. ஆனா அன்னிபெசன்ட் அம்மையார் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பெண் குழந்தைகள்லாம் இருந்துச்சு. நம்ம அன்னிபெசன்ட் அம்மையாருடைய வரலாறு தனியாவே இப்படி இப்போ தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அப்படி அன்னிபெசன்ட் அம்மையார் 1847 அயர்லாந்துல பிறக்காங்க. இந்தியாவுக்கு வந்தது 1893. ஓகேவா, இந்தியாவுக்கு வந்தப்போ 1893 நல்லா படிச்சுக்கணும். நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்கோம், 1897 இது தப்பு, பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா, 1893 இந்தியாவுக்கு வராங்க. 98 காசியில பனாரஸ் இந்து கல்லூரி, மத்திய இந்து கல்லூரியை தொடங்குறாங்க. பனாரஸ் இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை, சரிங்களா. என்னது மத்திய இந்து கல்லூரியை தொடங்குறாங்க. இவங்க மட்டும் தொடங்கலை, இவங்களோட சேர்ந்து உண்மையாகவே பனாரஸ் இந்து கல்லூரியை மத்திய இந்து கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் நீங்க கோபால கிருஷ்ண கோகலேவை தான் போடணும். கோபாலகிருஷ்ண கோகலே தான் என்ன தொடங்குறாரு, பனாரஸ் இந்து கல்லூரி காசியில மத்திய இந்து கல்லூரி தொடங்குறாரு. அவருக்கு உதவி புரிந்ததுதான் யாரு, அன்னிபெசன்ட் அம்மையார். அவங்களுக்கு உதவி புரிந்ததுதான் யாரு, அன்னிபெசன்ட் அம்மையார். அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கினாங்கன்னு கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். ஆனா இவங்க மட்டும் தனியா தொடங்கல, சரிங்களா. மத்திய இந்து கல்லூரியை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் புக்ல இருக்கு. ஆனா எனது கிடையாது, யாரு, கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் இல்லைனாதான் நீங்க ஆப்ஷன்ல யார் எடுக்கணும், அன்னிபெசன்ட் அம்மையார என்ன செய்யணும், எடுக்கணும். இது பின்னாடி என்ன மாறிச்சுன்னா பனாரஸ் இந்து கல்லூரியாக என்ன செய்யுது, வளர்ச்சி பெற்றது. கோபாலகிருஷ்ண கோகலே நமக்கு தெரியும், மிதவாதிகளின் தந்தை என அழைக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி. அவர் நம்ம தனியா நம்ம காங்கிரஸ் படிக்கும்போது, காங்கிரஸ் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம என்ன செய்வோம் படிப்போம், படிப்போம் போது நம்ம என்ன செய்யலாம் இதை பத்திலாம் டீட்டெயிலா உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்றேன். ஓகேவா, அடுத்து இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயமரியாதையும் நம்பிக்கையும் பெருமையும் கொண்டதாக எதிர்காலத்தில் அமைந்தது, சரிங்களா. சுயமரியாதை நம்பிக்கையும் பெருமையும் கொண்டதாக எதிர்காலத்திலும் எனது இருந்தது. அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க, உபநிடதங்கள், அறிவு சாரம், கீதை, வீரகாவியங்கள், புராணங்கள், தர்ம சாத்திரங்கள், ஸ்மிருதிகள், சரிங்களா, இதெல்லாம் படிச்சு என்ன பண்றாங்க, புத்துயிர் ஊட்டுறாங்க. இந்து மதத்துக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் லைட்டா பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானதே அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம ஞான சபை அன்னிபெசன்ட் அம்மையார் பிரம்ம ஞான சபையுடைய கருத்துக்களை அவனுடைய நியூ இந்திய இதழ்கள் மூலமாகவும் காமன்வெல்த் இதழ்கள் மூலமாகவும் என்ன செஞ்சாரு, பரப்பினாங்க. யாரு, அன்னிபெசன்ட் அம்மையார். அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னுடைய பிரம்ம ஞான சபையுடைய கருத்துக்களை எந்த இதழ்கள் மூலமாக பரப்பினார்னு கேட்பாங்க, எந்த இதழ், நியூ இந்தியா. அப்ப என்னது நியூ இந்தியா யாருடைய இதழ்னு கேட்டா, யாருடைய இதழ், அன்னிபெசன்ட் அம்மையாருடைய இதழ், நியூ இந்தியாவும் காமன்வெல்த் பத்திரிகை. அது போக இந்த ஹென்றி ஆல்காட் படிச்சோமா, கர்னல் ஆல்காட், அந்த ஆல்காட்டுக்கும் அயோத்திதாசரும் நண்பர்கள். யார் யாரும் கர்னல் ஆல்காட் படிச்சோமா, அந்த ஹென்றி கர்னல் ஆல்காட்டும் அயோத்திதாச பண்டிதரும் என்னது அயோத்திதாச பண்டிதர், தென்னிந்திய சீர்திருத்தவாதிகளின் தந்தை என அழைக்கப்படுறதுதான் யாரு, இந்த அயோத்திதாச பண்டிதர். இந்த அயோத்திதாச பண்டிதர் இவரின் நண்பர்கள். இந்த அயோத்திதாச பண்டிதரை ஹென்றி ஆல்காட் தான் இலங்கைக்கு அழைத்து சென்றார். ஆல்காட் தான் என்ன பண்றாரு, இலங்கைக்கு அழைத்து சென்று சென்றாரு.
அங்க ஆள் கேடுது அயோத்தியாச பண்டிதர் இலங்கைக்கு போன அயோத்திதாச பண்டிதர் அனகரிகா தர்மபாலா ஆச்சாரியா சுமங்கலா அப்படிங்கிற புத்த பிடிச்சுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஞானஸ்தானம் பண்றாரு. புத்த மதத்தை தழுவுறாரு யாரு? அயோத்திதாச பண்டிதர். ஏன்னா அவர் தான் இந்தியாவில என்ன பண்ணாரு, தாழ்த்தப்பட்ட மக்களை என்ன பண்ணாரு, தாழ்த்தப்பட்ட மக்களை ஜாதியற்ற இந்துக்கள்னு அறிவிக்கணும்னாரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து என்னது, இந்துக்களே கிடையாது, அவங்க உண்மையான புத்த மதத்தை சார்ந்தவர்னு சொல்லி நிறைய புரட்சிகரமா கருத்தை சொன்னவர் தான் யாரு, சீர்திருத்தம் செய்தவர் தான் யாரு, அயோத்திதாச பண்டிதர். நம்ம அவரை பத்தி சீர்திருத்த இயக்கத்துல ஆல்ரெடி படிச்சிருக்கோம், உள்ள வீடியோ இருக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட அந்த அயோத்தியாச பண்டிதரையே இலங்கைக்கு அழைத்து சென்று புத்த பிட்சுகள் மூலமாக, பிட்சுகள் அப்படின்னா துறவிகள், புத்த துறவிகள் தான் பிட்சுகள் அப்படின்னு சொல்லுவோம். புத்த பிட்சுகள் மூலமாக என்ன பண்ணாரு, ரெண்டு புத்த பிட்சுகள் மூலமாக ஞானஸ்தானம் பெறுறாரு, புத்த மதத்தை தழுவுறாரு. யாரு? அயோத்தியாச பண்டிதர். அதுக்கு உதவி புரிந்தவர் யாரு, ஆள்கான். அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம ஞான சபையுடைய நோக்கம், அதோடைய நோக்கம் என்ன, உலோக சகோதரத்துவத்தை வளர்த்தல், இதான் அதோடைய நோக்கம். உலக சகோதரத்துவத்தை வளர்த்தல், பழங்கால சமயம், இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்றல், இயற்கை நியதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதே இச்சபையுடைய முக்கிய நோக்கமா இருந்தது. இயற்கை நீதிகளை ஆராய்ந்து மனிதனுக்குள்ளே மறைந்து கிடைக்கும் ஆன்மீக ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது அதோடைய நோக்கமா இருந்தது இருந்திருக்கு. யார் எதோட நோக்கம், பிரம்ம ஞான சபையுடைய நோக்கம். பிரம்ம ஞான சபையுடைய நோக்கம் அடைச்சிருக்கு இருந்திருக்கு. அடுத்து நீங்க அது என்னது, அடுத்து அதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவிய வளர்ச்சியில் ஏற்பட்ட மேலை நாட்டு பொருளாதார கோட்பாட்டை வன்மையாக கண்டிக்கும். அறிவியல் வளர்ச்சியால் ஏற்பட்ட மேலை நாட்டு பொருளாதார கோட்பாட்டை இது என்ன செய்யுது, வன்மையா கண்டிக்கிறது எது, பிரம்ம ஞான சபை. வேதகால பெருமைகளை நிகழ்காலத்தில் கொண்டு வருவதே நோக்கமாக கொண்டு, வேதகால பெருமைகளை நிகழ்காலத்துல என்ன செய்யணும், கொண்டு வருவதுதான் இது நோக்கமானு கொண்டு என்ன செய்யுது, செயல்பட்டு இருக்கு. அதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோபேக் டு வேதா, யாரு, தயானந்த சரஸ்வதி எப்படி சொன்னார், நம்ம வேதங்களை நோக்கி செல்வோம் அப்படின்னு சொல்லி, இவங்க என்ன பண்றாங்க, வேத காலத்துல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்பவும் என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்ம ஞான சபை என்ன செய்யுது, என்னது அதோட நோக்கமாக கொண்டு என்ன பண்ணுச்சு, செயல்பட்டு வந்தது. அடுத்து இந்த பிரம்ம ஞான சபையுடைய சாதனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொண்டுகள், சமூக தொண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னிபெசன்ட் அம்மையார் சரிங்களா, அன்னிபெசன்ட் அம்மையாருடைய டைப்பிங் மிஸ்டேக்கு, இதை எடுத்துருங்க, அன்னிபெசன்ட் அம்மையார் இவருடைய வீரமிக்க என்னது உணர்ச்சி மிக்க சொற்பொழிவுகள் ஃபுல்லாம் இந்தியனே விழித்திரு அப்படிங்கிற ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கு. அப்ப யாருடைய சொற்பொழிவு இந்தியனே விழித்திரு என்ற நூலாக வெளிவந்ததுன்னு கேட்டா, அன்னிபெசன்ட் அம்மையார். யாருடைய சொற்பொழிவு, அன்னிபெசன்ட் அம்மையாருடைய சொற்பொழிவு தான் இந்தியனே விழித்திரு அப்படிங்கிற ஒரு நூலா என்ன செய்து வெளிவந்தது. 1914 பொது வாழ்வு அப்படிங்கிற ஒரு வார வெளியீட்டையும், பின் நவ இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழையும் என்ன செய்யறாங்க, தொடங்குறாங்க. இது பொது வாழ்வு அப்படிங்கிறது ஒரு வார இதழ். அடுத்து வந்து என்னது, நவ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை யார் தொடங்குறாங்க, அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்குறாங்க. இவ்விரு பத்திரிகைகளும் பகுத்தறிவாதங்களையும் மனிதாபிமான அறங்களையும் எடுத்து கூறி இந்தியர்களுக்கு தன்னாட்சி வேண்டுமென வலியுறுத்தியது. இந்தியர்களுக்கு தன்னாட்சி வேணும் என வலியுறுத்திய பத்திரிகை வந்து என்னது, இந்த நவ இந்தியாவும் எது, பொது வாழ்வும் அப்படிங்கிற பத்திரிகை. அடுத்து காமன்வெல்த், அடுத்து வந்து என்னது, நியூ இந்தியா பத்திரிகை வந்து என்னது, அது பிரம்ம ஞான சபையுடைய கோட்பாடுகளை முன்னிறுத்தினாங்க அதுல. ஓகேவா? இப்படி அப்ப அன்னிபெசன்ட் அம்மையார் வந்துட்டாலே ஒரு நாலு இதழ், இதெல்லாம் நியூ இந்தியா, நவ இந்தியா, பொது வாழ்வு, காமன்வெல்த் அப்படிங்கிற பத்திரிகை தெரிஞ்சுக்கணும். அடுத்து பிரம்ம ஞான சபையால் பல கல்வி நிறுவனங்கள், பிரம்ம ஞான சபை வந்து பல கல்வி நிறுவனங்களை நிர்வகித்துள்ளது. அதுல ஆட்காட் நினைவு பள்ளி, இந்த ஆட்காட் மெமோரியல் ஸ்கூலு, ஆட்காட் நினைவு இடைநிலை பள்ளி, இதெல்லாம் வந்து என்னது, பிரம்ம ஞான சபையுடைய சாதனைகளா கருதப்படுது. இதெல்லாம் வந்து என்னது, பிரம்ம ஞான சபையுடைய சாதனைகளா என்ன செய்து கருதப்படுது. இவ்வளவுதான் பிரம்ம ஞான சபை. இதை ஃபுல்லா அப்படியே என்ன செஞ்சிருங்க, ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு திருப்பம் என்ன செய்யணும், வீடியோவை கேட்கணும், வீடியோ என்ன செய்யணும் கேட்கணும். ஏன்னா வேற வழி இல்லை, நம்மளுடைய பேண்டமிக் டைமு, நம்மளுக்கு வந்து என்னதாயிட்டு இருக்கு, அகாடமி ஓப்பன் ஆக லேட் ஆகிட்டே இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சாகணும், வேற வழியும் நம்மளுக்கு கிடையாது. ஆன்லைன் பேஜில் தான் மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் இப்படி தான் தொடக்கத்தில் முடியாதுனாங்க, இப்போ ஆன்லைன் பேஜ் மாணவர்கள் சூப்பராக படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், வேற வழியும் கிடையாது, ஆஃப்லைன் ஆன்லைன்லாம் இங்கே வேறுபாடு இல்லாமல் நினைச்சிருக்கோம், படிக்கணும் இன்னைக்கு. என்னது, சுவாமி விவேகானந்தர் சொன்னதான், கனவுகளிலிருந்து விழித்தழுங்கள்,
இன்னைக்கு நீங்க உங்களுடைய கனவுக்காண்டி நீங்க என்ன பண்ணீங்க, உங்க குரூப் டூ வேலைக்கு நீங்க போகிறதுக்காண்டி, குரூப் ஃபோர் வேலைக்கு போகுதுக்காண்டி இன்னைக்கு எவ்வளவு நேரம் நீங்க உழைச்சிங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி நிகழ்காலத்துல எவ்வளவு நீங்க செலவிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க என்ன செய்யணும், நைட் தூங்கும் போது ஒரு திருப்பி நினைச்சு பார்த்தீங்கன்னா போதும், முடிஞ்சு. எதிர்காலத்திற்காண்டி நிகழ்காலத்தை நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் வள்ளுவர் சொல்றாரு. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்ய கூடுங்க, குரூப் ஃபோர் குரூப் டூ கிளாஸ் ஜாயின் பண்ணும், அகாடமியோட குரூப் குரு நடக்கிற அகாடமி நடக்கிற குரூப் ஃபோர் குரூப் டூ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றோங்கிற இந்த நம்பருக்கு என்ன செய்யுங்க, தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வோம், ஜாயின் பண்ணா மெட்டீரியல் கொரியர்ல என்ன செய்யப்படும், அனுப்பி வைக்கப்படும். ஓகேவா, நன்றி, நன்றி, தேங்க்யூ.